ஹாய் டியூப்ஸ், டாக்டர் சுரேஷ் சீதாராமன் கோவையிலேருந்து. ஒரு முக்கியமான நியூஸுங்க, அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்தளவில் வந்து இந்த ஸ்பெஷல் கேஸ் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் கொரோனா டைமில் நடந்துச்சு, நிறைய பேர் அதில் பாஸ் பண்ணீங்க, நிறைய பேர் பெனிஃபிட் ஆனீங்க. இப்போது அதே அண்ணா யூனிவர்சிட்டி புது சிண்டிகேட் மீட்டிங்கில் ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷன்ஸை ரெண்டு சான்ஸ், இதுதான் ஃபைனல் சான்ஸு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய டிகிரி இதுக்கப்புறம் கிடைக்குமா இல்லை வந்து நம்ம முடிச்சிட முடியுமா அப்படின்னு தெரியல. காலப்போக்கில் தான் சிண்டிகேட் ஒருவேளை முடிவு எடுக்கிறாங்களான்றது, நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம். இப்போ கொடுத்த இந்த சான்ஸ் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ஸ்பெஷல் கேஸ் அரியர் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன், போன மாதம் அதாவது 18ஆம் தேதி வந்து அந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருந்துச்சு, அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் அப்ளை பண்ணியிருந்தீங்க, அதில் கொஞ்சம் டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க, நிறைய பேருக்கு வந்து நோட்ஸ் கேட்டிருந்தீங்க, கொஞ்சம் பேருக்கு அனுப்பிச்சு வச்சிருந்துருக்கிறேன், கொஞ்சம் பேருக்கு வந்து வேறு ப்ரௌசர்ஸ் கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்குறேன், சில பேர் என்ன அப்ளிகேஷனே போடலையே நாங்கள் என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அப்ளிகேஷன் போடாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னு தெரியல. நீங்கள் யூனிவர்சிட்டியில் அது வந்து கேட்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்கலாம், பட் சர்க்கிளில் என்ன பண்ணிட்டாங்கன்னா 18 தான் லாஸ்ட் டேட்டு, உங்களுக்கு அலோவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூணு கேட்டகரியே பிரிச்சிருக்கிறாங்க, அந்த மூணு கேட்டகரி தெளிவாக சொல்கிற புரிஞ்சுருங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ ஆன்லைன் படிச்சிருக்கீங்க, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஏதாவது ஆன்லைன் மோடில் நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு சொன்னால், இந்த ஆன்லைனில் மோடில் அப்ளை பண்ணி படித்து அதில் அறியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இப்போ வந்து அப்ளை பண்ணேன். யார் அப்ளை பண்ணால், போன வருஷம் அதாவது 2001-2002 நீங்கள் அட்மிட் ஆகி ஃபஸ்ட் செமஸ்டர் செகண்ட் செமஸ்டர் படிச்சிருந்தா நீங்கள் வந்து எலிஜிபிள். அதான் கிட்டத்தட்ட அவர் வந்து இன்றைக்கி என்ன 2024 நம்ம இருக்கோம், 2001லேருந்தே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. 2000 பேட்சாக இருந்தால் மட்டும் முடியாது, 2000 அண்ட் பிஃபோர் முடித்தவங்களுக்கு கிடையாது. 2001-2002 ஜாயின் பண்ண கேண்டிடேட்ஸுக்கு இது எலிஜிபிள். டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஸ்பெஷல் கேஸ் எக்ஸாமினேஷன்ஸை எழுதலாம், ரெண்டு தடவை எழுதலாம். ஒன்று இப்போ நவம்பர் டிசம்பர் நடக்க போகுது, அடுத்தது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மேல வந்து நடக்க போகுது. இந்த ரெண்டு எக்ஸாம் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ரெண்டாவது யாருன்னா, நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் அண்ணா யூனிவர்சிட்டி கீழே இருக்கக்கூடிய நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருக்கக்கூடிய எல்லா இன்ஸ்டிடியூஷனுக்கும் இந்த எக்ஸாமினேஷன்ஸ் நீங்கள் எடுக்கலாம். இந்த எக்ஸாமினேஷனை அதே மாதிரி ரெண்டு சான்ஸு, சப்போஸ் இந்த சான்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் கூட அடுத்த ஒரு சான்ஸ் இருக்குது, ஆனால் அதுதான் ஃபைனல் சான்ஸு. அந்த டேட் வரும்போது நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் வேணால் யூனிவர்சிட்டியில் ரெக்வஸ்ட் பண்ணி நாங்கள் முடியுமான்னு கேட்டு பாருங்கள், பட் டேட் வந்து ஆல்ரெடி க்ளோஸ்டு. இது யாருக்குன்னா நான் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் நான் அட்டானமஸில் படிக்கிறவங்களுக்கும் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிக்கிறவங்களுக்கும் இது வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயே வந்து இப்போ என்னென்னா, அட்டானமஸ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்டாக இருக்கீங்க, இப்போ கரண்ட்டாக அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் படிச்சிருக்கீங்க, அரியர் வாங்கியிருக்கீங்க. இப்போ உங்கள் இன்ஸ்டிடியூஷன் வந்து ஒருவேளை அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இப்போ இருக்குது, நீங்கள் படிக்கும்போது இல்லை, ஆனால் இப்போ அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனாக இருந்தால் நீங்கள் எல்லாருமே என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கெல்லாம் என்ன டேட் இருக்குது இதுதான் முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. ஏற்கனவே படித்த ஸ்டூடெண்ட் அவங்க காலேஜ் இப்போ அட்டானமஸாக இருந்தால் நீங்கள் டைரெக்டாக உங்கள் காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன்ஸை போட்டு ரெண்டு சான்ஸில் எக்ஸாமினேஷன்ஸை எழுதலாம். டைரெக்டாக காலேஜுக்கு போய் அப்ளிகேஷன் போட்டு நீங்கள் எக்ஸாமுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்க. ஒன் டைம் ஃபீஸ் 5000 கட்டணும், ப்ளஸ் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 225 ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பாயிண்ட். நாலாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதுதான் இருக்கிறதுலே மிகப்பெரிய ஜாக்பாட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே தான் 2001-2002 நீங்கள் காலேஜில் சேர்ந்தவங்களாக இருந்து அப்போ ஃபஸ்ட் இயர் 2001-2002 நீங்கள் ஃபஸ்ட் இயர் உள்ளே போயிருப்பீங்க, ஃபஸ்ட் செமஸ்டரோ அல்லது செகண்ட் செமஸ்டரோ எக்ஸாம் கட்டாயம் எழுதியிருக்கணும். அதுக்கப்புறம் சில காரணங்களால் உங்களுக்கு அரியர் இருக்குது அப்படின்னு சொன்னால், அவங்க எல்லாமே யார், ஏற்கனவே மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் படித்தவங்களா இருக்கலாம், பெரியார் மணியம்மை அப்படின்னு சொல்லி சேலத்தில் இருந்தது அப்போ அவங்களா இருக்கலாம், பாரதி தாசன் அப்படின்னு திருச்சியில் இருந்தது, பாரதியார் யூனிவர்சிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல வந்து உங்களுக்கு இருந்தது, அதே மாதிரி வந்து மனோன்மணியம் யூனிவர்சிட்டின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சவுத் திருநெல்வேலியில், இந்த மாதிரி வேற எந்த யூனிவர்சிட்டியில் நீங்கள் படிச்சிருந்தாலும் அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலான்ற இன்னொரு முக்கியமான தகவல் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வரவேற்கக்கூடிய தகவலாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, என்னுடைய சேனலில் நான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் இந்த அப்ளிகேஷனும் லிங்க் பண்ணுறேன், லிங்கில் அப்ளிகேஷனே டவுன்லோட் ஆகுது, அந்த அப்ளிகேஷன் கையால் தான் எழுதணும், இது ஆன்லைன் முறை கிடையாது. ஆஃப்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணணும், அந்த அப்ளிகேஷன்ஸை ஃபில் பண்ணி கூடவே 5000 ரூபாய்க்கு டிடி எடுத்து, அந்த டிடியை வந்து யாருக்கு எடுக்கணுன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து கண்ட்ரோல் ஆஃப் எக்ஸாமினேஷனுக்கு தான் அந்த நீங்கள் டிடி எடுக்கணும், அந்த டிடி எடுத்து அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஏற்கனவே வேறு எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிருந்தாலும் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, அதுக்கு டைரெக்டாக அப்ளிகேஷன் போடலாம். நீங்கள் அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷனில் படிச்சுட்டு இருந்தீங்கனாலும் சரி, இல்லை உங்கள் காலேஜ் இப்போ அட்டானமஸாக இருந்தாலும் சரி, டைரெக்டாக காலேஜுக்கு போய் உங்களுக்கு ஒரு சான்ஸ் இப்போ இருக்குதுன்னு சொல்கிறோம். மூணாவது, இந்த 21
தேதி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு டேட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சான்சஸ் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. இந்த மூணு விவரம் உங்களுக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு நியூஸாக இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் சான்ஸு பிஇ உங்கள் கனவாக இருந்துச்சுன்னா அந்த கனவை இப்போ நீங்கள் நினைவாக்கிக்கிங்க. இந்த மாதிரி இன்னும் நல்ல தகவல்கள் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம அப்டேட் பண்ணுறோம். இது தவிர உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் டவுட் இருக்குது, இல்லை வந்து அந்த சிலபஸ் பற்றின டவுட்ஸ் வேணும், இல்லை யாராவது ப்ரொஃபஸர்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் சார், ஹெல்ப் பண்ணுங்கள் சார், நாங்கள் வந்து படிக்கிறதுக்கு எப்படி பண்ணலாம், ஒரு கொஷின் வந்து ஈஸியாக நாங்கள் அப்ரோச் பண்ணி நீங்கள் முடிக்கணும் எப்படியாவது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான உங்களுக்கு எதாவது சப்போர்ட் வேணுனாலும் கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணுங்கள். 9500-6800-4 அப்படின் நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஏதாவது ஹெல்ப் நம்மளால் பண்ணணும்னா கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ நீங்களும் ஒரு பொறியாளராக மாறணும், அதுவும் ஒரு டிகிரி ஹோல்டராக இருக்கணுங்கிற ஒரு ஆசையோட இந்த வீடியோ நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம வீடியோ முதல் முதல் பார்க்கணும், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள் உங்களுடன் சுரேஷ் இணையத்திலும் உங்கள் இதயத்திலும். பை பை.